திரை உலக நட்சத்திரங்களின் அழகின் ரகசியம் என்ன என்பது பற்றி பார்க்க உள்ளோம். உங்கள் உடல் எப்போதும் வறட்சியாக இருந்தால் உங்களது தோற்றம் மிகவும் அவலட்சணமாக இருக்கும். ஆகவே எப்போதும் போதுமான அளவு நீர் நீங்கள் அருந்த வேண்டும். அது முதலாவது டிப். ஆகவே ஒவ்வொருவரும் நிச்சயமாக ஒரு குறைந்தது 2.5 தொடக்கம் ஒரு 3 லிட்டர் அளவு தண்ணீரை டெய்லி குடிக்க வேண்டும். உதாரணமாக நடிகைகள் என்ன செய்வார்கள், காலையில் எழுந்தவுடன் சற்று வயது போனாக்கள் என்ன செய்வாங்க, முகம் கொஞ்சம் வீக்கமாக இருக்கிறதால இருந்தால் அவங்களுக்கு முகத்தை வந்து ஐஸ் க்யூபால் முகத்தை நல்லா தேய்ச்சி கொள்வாங்க, அல்லது ஐஸ் தண்ணியால் முகத்தை கழுவி கொள்வாங்க. அதனால் என்ன செய்யுமெண்டா, முக வீக்கங்கள் அல்லது கண்ணுக்கு அடியில் இருக்கிற சுருக்கங்கள் அல்லது இந்த வீக்கங்கள் வந்து குறைவடையும். ஆகவே நீர் ஆகாரத்தை தான் அவங்க தொடர்ச்சியாக, ஏனென்றால் அவங்க வேலை செய்கிற இடம் வந்து நிறைய இந்த லைட்ஸ்கள் இருக்கும், வெரி ஹாட்டாக இருக்கும், ஆகவே தண்ணி கூடுதலாக குடிச்சு கொண்டு இருப்பாங்க. செகண்ட் டிப், அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் மிகவும் கவனமாக இருப்பார்கள். ஆகவே அவங்களோட சாப்பாட்டில் கூடுதலாக பேலன்ஸ் டயட்னு சொல்லுவோம். அதாவது எல்லா வகையான சத்துக்களும் அந்த உணவில் அடங்கக்கூடியதாக, நிறைய புரதம், மற்றது கார்போஹைட்ரேட் அளவாக இருக்கும், மற்றது ஃபேட் ஒரு கணக்குக்கு இருக்கும், மற்றது நிறைய விட்டமின்கள், மற்றது மினரல்ஸ் வரக்கூடிய அளவுக்கு எல்லா உணவுகளையும் இருக்கும். அந்த உணவை பார்த்தால் பல வர்ணங்களாக இருக்கும். அந்த வெஜிடபிள்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். மற்றது சில நடிகைகள் கூறுவார்கள், ஏனென்றால் அவங்களோட அழகுக்கு மிக கூடுதலான காரணம் கூடுதலாக அவர்கள் விட்டமின் ஏ விட்டமின் இ ஒமேகா 3 போன்றவற்றை கூடுதலாக அவர்கள் ஆகாரத்தில் சேர்த்துக் கொள்வார்கள். அடுத்தது பார்ப்போம் நாங்க மூன்றாவது டிப்ஸ் வந்து அவங்க எக்ஸசைஸ் செய்வாங்க. டெய்லி எக்ஸசைஸ் என்ன கூட ஒரு குறிப்பு, எந்த பிஸி இருந்தாலும் அவங்க அந்த எக்ஸசைஸ் செய்து கொண்டிருக்கிறதால அந்த உடல் வந்து நல்ல ஆரோக்கியமாக காணப்படுறதுக்கு அதுவும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக முடியுது. அந்த அடுத்தது அந்த விஷயம் வந்து அவங்க வந்து எந்த பிஸி இருந்தாலும் அவங்களோட டைமுக்கு வந்து அவங்க இந்த தூக்கத்தை அறவே குறைச்சி கொள்ள மாட்டாங்க. தேவையான அளவு தூங்கி அந்த டைமுக்கு எழும்பிட்டு அவங்களோட தொழிலுக்கு போகக்கூடியதாக இருப்பாங்க. அது மாத்திரமல்ல, ஸ்ட்ரெஸ் வந்து குறைவாக இருக்கணும் என்பதற்காக யோகாசனம் மற்றது மெடிடேஷன் சமய நிகழ்ச்சிகள் இதுகள் எல்லாம் பங்கு பற்றுவாங்க இந்த நடிகை நடிகைகள். இதுவும் அவர்களில் அழகுக்கு ஒரு முக்கியமான காரணம். அடுத்தது நாங்கள் பார்ப்போம் அவங்க ஒவ்வொரு நாளும் பாவிக்கக்கூடிய க்ரீம் வகைகள் என்னன்னு பார்ப்போம். அவங்க வகைகள் என்னென்ன, முதலாவது ஃபேஸ் வாஷ் வந்து அவங்களுக்கு உரியதை அவங்க தெரிவு செய்து கொள்வாங்க. அடுத்தது அதை போட்டு தான் முகத்தை கழுவுவாங்க. ஏன்னா சவர்க்காரம் போட்டவுடனே சவர்க்காரத்தில் இருக்கிற காரத்தன்மை உங்களோட தோலை வந்து டேமேஜ் பண்ணும். ஆகவே ஃபேஸ் வாஷ் பாவிக்கிறது மிக நல்லது. அடுத்தது அவங்க வந்து வெயில் காலமாக இருக்கிறதால எப்போதும் அவங்க எல்லாரும் சன்ஸ்கிரீன் ஒன்று பாவிப்பாங்க. பல வகையான சன்ஸ்கிரீன்கள் இருக்கிறது. ஆகவே அதில் உரியதை அவங்களுக்கு உரியதை அவங்க தெரிவு செய்து கொள்வாங்க. அடுத்தது அது மாத்திரமல்ல, வெளியில் இருக்கும்போதும் அவங்களோட கைகால் முழுக்க இடங்களில் எப்போதும் மாய்ஸ்சரைசர்ஸ் பூசிக்கொள்வாங்க. அது மாய்ஸ்சரைசர்ஸ் என்பது அதை பூசிக்கொண்டால் தோல் வந்து சுருங்காது, எப்போதும் வந்து தோல் வந்து தண்ணித்தன்மையாகவும் பளபளண்டும் இருந்து கொண்டிருக்கும் அந்த மாய்ஸ்சரைசர்ஸ் பாவிக்கிறதால. அடுத்தது அவங்க மேக்கப் ரிமூவர்ஸ் இருக்குது, அவங்களுக்கு நிறைய மேக்கப்ஸ் எல்லாம் போட்டதுக்கு பிறகு அதுக்கு உரிய வகையாக அந்த மேக்கப்களை முழுதையும் கலத்தணும் அழகாக. அதை கலத்துறதுக்குரிய மேக்கப் ரிமூவர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது, அதுகளில் மாத்திரம் பயன்படுத்தி அவங்களோட மேக்கப்பை துப்புரவு முழுக்க முழுக்க கலத்தி விடுவாங்க.
அடுத்தது இரவையில் தூங்கும் போது பாவிக்கிறதுக்கு நைட் க்ரீம்கள் இருக்குது. அது ஒவ்வொரு ஆளுக்கும் எவ்வாறானது என்பது சம்பந்தமாக அது உரியதை அவங்கவங்க தெரிவு செய்து கொள்வாங்க. அடுத்தது இறுதி அவங்க என்ன செய்வாங்க, ரெகுலராக பியூட்டி ஸ்கின் கிளினிக்கு போவாங்க. ஈஸ்தெட்டிக் மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்கள் தான் அதை பார்ப்பாங்க, டாக்டர்ஸ் தான் அந்த கிளினிக்கில் இருப்பாங்க. அவங்க முதலாவது செய்கிற வேலை எக்ஸ்ஃபோலியேஷன் செய்கிற. எக்ஸ்ஃபோலியேஷன் என்னென்னா உங்களோட தோலுக்கு வெளியில் இருக்கிற இறந்த கலங்கள் எல்லாத்தையும் அப்படியே நீக்கி விடுறது. நீக்கி விட்ட உடனே அந்த தோலில் அழகு வெளியில் வரும். அதாவது அதுதான் தோலை பாலிஷ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அதுக்கு ஸ்கின் அப்ரேஷன் சென்டர் மெதடு இருக்குது. அடுத்தது கெமிக்கல் பீலிங்ஸ் வந்து நிறைய இருக்குது. வேறு வேறு வகை பல வகையான கெமிக்கல் ஃபீலிங்ஸ் இருக்குது. அவரவருக்கு ஏற்றதை பாவித்து அந்த எக்ஸ்ஃபோலியேஷன் எடுத்த பிறகு இந்த முகம் ஒரு பொலிவாக வரும். அடுத்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் விட்டமின் சீரம் வண்டி இருக்குது. விட்டமின் சீரத்தை அதுக்கு போட போகிறோம். சும்மா நீங்கள் விட்டமின் சீரத்தை போட்டோடனே தோலுக்குள்ளே போகாது. ஏன்னா தோல் ஒரு எந்த பொருளும் உள்ளுக்கு போனால் அதை அனுமதிக்காது. ஆகவே விட்டமின் சீரம் போடலாம் இப்படின்னா நீங்கள் வந்து கெமிக்கல் பீலிங் எல்லாம் போட்டு அந்த தோலில் இருக்கிற அந்த செத்த கலங்கள் எல்லாம் நீக்கினதுக்கு பிறகு சீரத்தை போட்டால் உள்ளுக்கு போகும். அது ஒரு முறை. அடுத்தது இன்னும் வந்து பிஆர்பி என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. பிஆர்பி சிகிச்சை என்பது உங்களோட பிளட்டில் இருந்தே ஒரு சர்டன் கிட்டத்தட்ட ஒரு 20 ml பிளட் எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அதில் இருக்கிற பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மான்னு நாங்கள் சொல்லுவோம் பிஆர்பி என்று. அதை இந்த முகம் முழுப்பதுக்கும் சின்ன சின்ன இன்ஜெக்ஷன்ஸ்லாக அது முழுக்கைக்கும் போட்டது பிறகு என்ன செய்ய வேண்டாம், அவங்களோட பிளட்டாலேயே அவங்களுக்குரிய சகல சத்துக்களும் கிடைக்குது. ஆகவே அந்த முகம் வந்து நல்ல பொலிவாகவும் வயது போன அந்த தன்மை எல்லாத்தையும் குறைச்சி விடும். அடுத்தது மீசோத்ரஃபின்னு சொல்கிறது. அதே மாதிரி சத்துக்களை இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாகவும் நாங்கள் செலுத்தி விடுவோம் முகத்தும் முழுக்கைக்கும் வந்து. அதே மீசோத்ரஃபின்னு சொல்கிறது. இன்னும் ஒன்று ஸ்கின் வைட்னிங், அதாவது குல்டாத்தேனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட இன்ஜெக்ஷன்ஸாக சில நடிகளுக்கு தேவைப்படும் நல்ல அழகாக முழு வெள்ளையாக இருக்கணும் அவங்களோட ரோலுக்கு ஏற்ற மாதிரி. ஆகவே குல்டாத்தேன் இன்ஜெக்ஷன்ஸாக நாங்கள் அதை கொடுப்போம். மற்றது போட்டெக்ஸ் இன்ஜெக்ஷன் ரெண்டு இருக்குது. சில வயது போன ஆக்கள் இருப்பாங்க, அவங்க நெற்றியிலெல்லாம் பெரிய சுருக்கங்கள் இருக்கும். ஆகவே அவங்களுக்கு வந்து உடனே இப்போ ஃபிலிம் ஷூட்டிங்கு போகணும்னு சொன்னால் வெரி சிம்பிள், அவங்களுக்கு இப்போ வந்து அந்த போட்டெக்ஸ் அந்த இன்ஜெக்ஷன் அடித்தோடனே அந்த சுருக்கங்கள் அந்த ரூமை விட்டு வெளியில் போகும்போதே அந்த சுருக்கம் முழுதும் போயிடும். அவங்க யங் ஆக்களோட நடிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த ஒரு முக்கியமானது வந்து ஃபில்லர்ஸ்ன்னு சொல்கிறது. சிலருக்கு கன்னங்கள் கொஞ்சம் வயசு போன ஆக்களுக்கு என்ன செய்யமாட்டேன்னா முகத்தில் குழிகள் எல்லாம் விழுந்து அல்லது கண்ணுக்கு அடியில் குழிகள் மேலே விழுந்து கொஞ்சம் அசிங்கமாக இருப்பாங்க. அதை வந்து ஃபில்லர்ஸ்ன்னு இருக்குது. அந்த ஃபில்லர்ஸ்ன்ற இன்ஜெக்ஷன் அடித்த உடனே அதில் என்ன செய்யமாட்டேன் அதெல்லாம் நிரம்பிடும். நிரம்பின உடனே அவங்க பார்க்குறதுக்கு இளந்தோற்றமாக இருப்பாங்க. அடுத்தது இன்னொரு வகையானது ஒன்று இருக்கப்படியானா த்ரெட்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். நல்ல வயசு போன நடிகை நடிகைகளுக்கு அந்த முகம் தோல்கள் எல்லாம் தொங்கி கொண்டிருந்துட்டா அந்த த்ரெட்ஸ்ன்றது அதாவது ஊசி மாதிரி தான் அதுக்குள்ளே வந்து சின்ன சின்ன கம்பி மாரிதல் இருக்குது. அது அந்த தோலுக்குள்ளே போட்டு செலுத்தின உடனே அதில் வந்து செலுத்திட்டு போட்டோடனே அந்த கீழே தொங்கி கொண்டிருக்கிற தோல் எல்லாம் மேலே அவங்களுக்கு தள்ளி நார்மல் மாதிரி இருக்கும். ஆகவே இந்த சிகிச்சைகளுக்காக அவங்க ஒவ்வொரு இதுகளும் குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு தரம் இந்த சிகிச்சை நிலையத்துக்கு வருவாங்க. இந்த விஷயம் மாதிரி நீங்களும் செய்தால் உங்களோட தோலும் நல்ல அழகாகவும் பொலிவாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே ஸ்டாண்டர்டில் நீங்களும் அழகான ஆக்களாக நீங்களும் இருக்கலாம். ஆகவே இப்போது இருக்கிற ட்ரெண்ட் எப்படி என்று சொன்னால் அவங்க மேக்கப் எல்லாம் போட்டுட்டு பார்ட்டி சொண்டுக்கும் போடுறல. ஆகவே இப்படியான வேலைகள் செய்து தான் அவங்க பெரிய மேக்கப் ஒன்றும் இல்லாமல் வெளியில் வார நேரத்தில் மிகவும் அழகாக இந்த நடிகைகள் காணப்படுறாங்க. ஆகவே இது போன்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்ததற்கு நீங்கள் எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் என்ற தொடர்ச்சியாக இதில் நாங்கள் போடுற இந்த வீடியோக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலம் நீங்கள் நன்மையடையும் படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நீங்களும் உங்கள் குடும்பத்தவர்களும் சுகதேகிகளாக வாழ வாழ்த்துகிறோம்.